திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என முன்னோர்கள் சொல்வதுண்டு. அந்த அளவிற்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவுக்கு திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபம் உருவான வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மிகவும் பழமையான கோவில்களில் இந்த திருவண்ணாமலை கோவிலும் ஒன்று. இக்கோவிலின் இறைவன் சிவபெருமான். அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பாள் உண்ணாமலை அம்மாள் அபிதா குஜாம்பாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலம். அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயர். அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள் தரும். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது. அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கும் நெருப்பு. சலம் என்றால் மலை. சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்ட மலையாக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் என்று பெயர் ஏற்பட்டது. தனது கீழான வாழ்க்கையை எண்ணி அவமானம் அடைந்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவிலின் கோபுரத்தில் இருந்து கீழே குதித்த போது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவரின் அருளால் தீராத நோயில் இருந்து குணமடைந்து ஞான நிலையை அடைந்தார். முருகனின் புகழை பாடும் திருப்புகழ் எனும் பாடல் தொகுப்பையும் இயற்றினார். திருவண்ணாமலையில் இருக்கும் மலை 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது என டாக்டர் பீர்பால் சஹானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். புராணங்களின்படி ஒரு சமயம் சிவபெருமானின் தோற்றம் மற்றும் முடிவு என்ன என்பதை பற்றிய விவாதம். சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரிடையே இருந்தபோது சிவபெருமான் இந்த அருணாச்சல மலையில் மிக பெரும் அக்னி பிழம்பு உருவத்தை பெற்று நின்றார். அப்போது சிவனின் அடிப்பகுதியை காண திருமால் வராக வடிவம் எடுத்து நிலத்தை குடைந்து ஈசனின் அடியை காணவும், பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவையின் உருவம் எடுத்து சிவபெருமானின் உச்சி பகுதியை காண விண்ணை நோக்கி புறப்பட்டனர். பல ஆண்டுகள் ஆகியும் அடியை காண முடியாத திருமால் திரும்ப சிவபெருமானின் தொடக்கம் எது என்று அறிய முடியாமல் சோர்ந்து சிவனின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை சாட்சியாக கொண்டு சிவனின் திருமுடியை கண்டதாக பிரம்மா போய் கூறியதும், அதனால் சீற்றமுற்ற சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு இந்த பூ உலகில் எங்குமே கோவில் அமையாதவாறு சபித்து விட்டார். பொய் சாட்சி கூறிய தாழம்பூவிடம் இனி நீ எனது வழிபாட்டில் பயன்பட மாட்டாய் எனவும் உரைத்தார். அதனால்தான் இன்றும் சிவதலங்கள் எதிலும் தாழம்பூவை மட்டும் பயன்படுத்த மாட்டார்கள். இந்த சம்பவத்தில் இருந்து இத்தல சிவபெருமானை அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் என்று அழைக்கப்பட்டது. தன் தவறினை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட தாழம்பூவிடம், நான் எனது பக்தியாக புவியில் குழந்தையாக அவதரித்த உத்திர கோசமங்கை எனும் திருத்தலத்தில் மட்டுமே பயன்படுவாய் எனவும் உரைத்தார். பிரம்மர் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதால் அவருக்கு வழிபாடு நிகழ்வதற்காகவும் திருமாலால் தனது அடியை கண்டறிய இயலாததால் திருமாலை சிறியவரென உரைப்பார்கள் என்பதால் கருணாமூர்த்தியான சிவன் உடனே நாம் மூவரும் ஒருங்கிணைந்து சிவலிங்கமாகலாம் என உரைத்தார். அதன்படியே அடிபாகம் பிரம்மராகவும் நடுபாகம் திருமாலாகவும் மேல்பாகம் சிவனாகவும் மாறி வேதங்கள் புகழும் சிவலிங்கம் தோன்றிய நாளே மகா சிவராத்திரி நாளாகும். ஜோதி பிழம்பாக சிவன் தோன்றியதை அனைவருக்கும் காட்ட வேண்டுமென்று விஷ்ணுவும் பிரம்மனும் சிவனிடம் கோர அதை சிவன் ஏற்றுக்கொண்டார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை நாளில் ஜோதியாய் வெளிப்பட்ட நாள்தான் கார்த்திகை தீபம் நாள். அதை நினைவுபடுத்தத்தான் அக்னி மையமான திருவண்ணாமலையில் தீபத்தை மலை மீது ஏற்றி வைக்கிறார்கள் என்பது கதை. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்த இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. திருக்கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருந்தது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில்
அன்னை காமாட்சியாக தவம் இருந்தால் ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். ஐயனே, நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என சக்தி வேண்டினார். அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என உத்தரவிட்டார். அவ்வாறே உமையும் தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி வா என அசரதி ஒலித்தது. அதன்படி கிரிவனம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடபாகத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளித்தார். இதையும் நினைவு கூர்ந்தே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை தீபம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திருக்கார்த்திகை நாளில் கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீப திருவிழா துவங்கி 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 10ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய்தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கும் ஏற்றுவார்கள். அதன் பின் உண்ணாமலை அம்மன் சன்னதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் 1 தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜிப்பர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். மாலையில் கொடிமரம் அருகிலுள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளுவர். அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாதீஸ்வரர் வருவார். மாலை 6 மணிக்கு 10 தீபங்களும் மேலதாளத்துடன் வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகே உள்ள தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள். அந்த நிமிடத்தில் அர்த்தநாதீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம்தான். அவர் முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில் மகாதீபம் ஏற்றப்படும். அவ்வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாதீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் இவர் சன்னதியை விட்டு வருவதில்லை. மகாதீபம் கார்த்திக தீப திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடா துணி திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுக்கும் கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது. மக்கள் கோஷமாக அண்ணாமலைக்கு அரோகரா என கூறி தரிசனம் கண்ட பின் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி மாவிளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு விரதம் முடிப்பார்கள். கிரிவலம் செல்ல நினைத்து 1 அடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு 1 யாகம் செய்த பலன் கிடைக்கும். 2ஆம் அடிக்கு ராஜசூய யாகம் செய்த பலனும், 3ஆம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிட்டும். திருவண்ணாமலை என உச்சரித்தாலே 5 எழுத்தை 3 கோடி முறை உச்சரித்த பலன் கிட்டும். மகாதீப தரிசனம் கண்டால் அவர்களின் 21 தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிட்டுமாம். 800 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது கிபி 1240 இங்கு கிரிவலம் செல்ல ஜடாவர்ம விக்ரம பாண்டியன் பாதை அமைத்து பணி செய்தார். இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இந்த கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் என 8 லிங்கங்களும் இடுக்கு பிள்ளையார் கோவிலும் உள்ளது. அதோடு ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் உள்ளிட்டோரின் சமாதிகளும் அமைந்துள்ளன. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு உண்டு.